எகிப்து நாட்டு இளவரசி பேரழகு கிளியோபெட்ரா. சரித்திரத்தில் ஆர்வமுள்ளவர்களுக்கு கிளியோபெட்ராவின் வாழ்க்கை பிரமிப்பை ஏற்படுத்தும். எகிப்தில் கிமு 57 ஆட்சி செய்து கொண்டிருந்த 12 தாலனி அயலட்டஸ் என்பவரின் மகள்தான் இந்த பேரழகி கிளியோபெட்ரா. அவருடைய தந்தை அயலட்டஸ் மரணமடைவதற்கு முன்னர் கிளியோபெட்ராவுக்கும் அவருடைய தம்பிக்கும் திருமணத்தை செய்து வைக்கின்றார். ஆட்சி அதிகாரங்களை தம்வசம் வைத்திருக்க வேண்டுமென்றால் தனி ஒரு பெண்ணாக ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது என்ற சூழ்நிலை அப்போதைய எகிப்தின் பாரம்பரியமாக காணப்பட்டது. இதன் காரணமாக கணவன் மனைவியாக இருக்கின்ற சமயத்தில் மாத்திரமே ஆட்சி அதிகாரங்களை தம்வசம் வைத்திருக்க முடியும் என்ற கோட்பாட்டின் காரணமாகவே கிளியோபெட்ரா தனது தம்பியை திருமணம் செய்து கொண்டு எகிப்து நாட்டின் இளவரசியாக முடிசூடி கொள்கின்றாள். கிளியோபெட்ரா தனது தம்பியை திருமணம் செய்து கொண்ட பிறகு கிளியோபெட்ராவின் வயது 16, கணவனான அவருடைய தம்பியின் வயது வெறும் 10. இந்த சந்தர்ப்பத்திலேயே எகிப்து நாட்டின் ஒட்டுமொத்த ஆட்சியையும் கிளியோபெட்ரா தன்வசம் வைத்திருக்கின்றாள். இந்த சமயத்தில் கிளியோபெட்ராவின் தந்தை தாலனி இறந்து போக அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திய அமைச்சர்கள் கிளியோபெட்ரா மீது தவறான அபிப்பிராயங்களை பரப்பி அவருடைய கணவரை அவளை அடித்து விரட்டும்படி செய்கின்றார்கள். எப்படியாவது தன்னுடைய சொந்த நாட்டிலே ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்று கிளியோபெட்ரா தனக்கென்று ஒரு படையை உருவாக்குகின்றாள். இந்த நேரத்தில் உரோம் நாட்டில் ஜூலியஸ் சீசர் தனது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் சமயத்தில் கிளியோபெட்ராவும் ஜூலியஸ் சீசரும் சந்திக்கின்றார்கள். கிளியோபெட்ராவை பார்த்தவுடன் ஜூலியஸ் சீசருக்கு கண்டதும் காதல். அவருடைய வசீகரித்த அழகில் மயங்கி கிளியோபெட்ராவுக்காக எதையும் நான் செய்வேன் என்று எகிப்தின் ஆட்சியை மீண்டும் கிளியோபெட்ராவின் கையிலேயே கொடுப்பதாக உரோம் நாட்டு அரசனான ஜூலியஸ் சீசர் சத்தியம் செய்கின்றார். அதனைத் தொடர்ந்து எகிப்துக்கும் உரோமுக்கும் இடையில் நடந்த போரில் ஜூலியஸ் சீசர் வெற்றி பெறுகின்றார். வெற்றி பெற்ற பின்னர் கிளியோபெட்ராவுக்கு தான் செய்து கொடுத்த சத்தியம் போலவே எகிப்து நாட்டை மீண்டும் கிளியோபெட்ராவின் கையில் ஜூலியஸ் சீசர் ஒப்படைக்கின்றார். அதன்பின் எகிப்திய ஆட்சி அதிகாரங்களை கிளியோபெட்ராவும் ஜூலியஸ் சீசரும் கணவன் மனைவியாக இணைந்து மேற்கொள்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட உடல் உறவில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அதன் பெயர் சிசேரியன். குறித்த குழந்தை சுகப்பிரசவமாக கிடைக்கவில்லை. கிளியோபெட்ராவின் வயிற்றை கிழித்து ஜூலியஸ் சீசரே அந்த குழந்தையை வெளியே எடுத்தார். இதன் மூலமாக உலகிலேயே முதல் முதலாக அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த குழந்தை இந்த சிசேரியன். இதை செய்தவர் ஜூலியஸ் சீசர் என்பதால் தற்போது வரை அறுவை சிகிச்சையின் மூலம் பிறக்கின்ற குழந்தைகளை சிசேரியன் என்று அழைக்கின்றார்கள். கிளியோபெட்ரா, ஜூலியஸ் சீசர், மகன் சிசேரியனின் வாழ்க்கை எகிப்தில் மிக நன்றாக போய்கொண்டிருந்த சமயத்தில் ஜூலியஸ் சீசர் குடும்பமாக தனது சொந்த நாடான உரோமுக்கு செல்கின்றார். இதனை கொஞ்சமும் விரும்பாத உரோம் நாட்டின் அமைச்சர்கள் ஜூலியஸ் சீசரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டுமென்று திட்டம் தீட்டுகின்றார்கள். அப்படியே ஜூலியஸ் சீசரை அவர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்கின்றார்கள். இந்த சமயத்தில் ஜூலியஸ் சீசரின் வளர்ப்பு மகனான ஆண்டோனி உரோமில் மிகப்பெரிய யுத்தத்தில் வெற்றி பெற்று மீண்டும் எகிப்திற்கு செல்கின்றார். எகிப்துக்கு சென்றவுடன் கிளியோபெட்ராவின் அழகில் மயங்கி அவரை உடனடியாக திருமணம் செய்து கொள்கின்றார். இந்த விடயத்தினை தெரிந்து கொண்ட எகிப்திய மக்கள் கிளியோபெட்ராவுக்கும் ஆண்டோனிக்கும் இடையிலான உறவை கொஞ்சமும் விரும்பவில்லை. இதனால் ஆண்டோனியை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள். அதன் பின்பதாக ஆண்டோனிக்கும் ஆக்டோபஸுக்கும் இடையில் போர் ஏற்படுகின்றது. இந்த போரில் ஆண்டோனி இறக்கும் தருவாயில் இருக்கின்ற சமயத்தில் கிளியோபெட்ராவின் காதுகளுக்கு ஒரு தவறான வதந்தியை பரப்புகின்றார்கள். நடந்த போரில் ஆண்டோனி இறந்து விட்டார் என்று. இதனை கேட்டு அதிர்ந்து போன கிளியோபெட்ரா, எனது காதலனான ஆண்டோனி இல்லாத உலகத்தில் நானும் வாழ மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை ஒரு தேவதை போலவும் தன்னை ஒரு மகாராணி போன்று அலங்கரித்து கொண்டு கொடிய விஷமுள்ள பாம்புகளை கொண்டு வந்து தனது உடல் மேல் போட்டுக்கொண்டு அதன் விஷம் உடல் முழுவதும் பரவி அணுவணுவாய் தனது காதலனை எண்ணி கிளியோபெட்ரா இறந்து போகின்றாள். அதனை கேட்ட கணவரான ஆண்டோனி, கிளியோபெட்ரா இல்லாத உலகத்தில் நானும் வாழ மாட்டேன் என்று அவரும் தற்கொலை செய்து கொள்கின்றார்.
கிளியோபெட்ரா இருந்த காலத்தில் அவருடைய அழகில் மயங்காத ஆண்களே இல்லை. பேரழகி கிளியோபெட்ராவுடன் ஒரு மணி நேரம் என்றாலும் தங்களுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டுமென்று பல்வேறு ஆண்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். இதன்போது கிளியோபெட்ராவின் மரணத்தின் பின்னர் கிளியோபெட்ராவை இந்த நேரத்திலாவது அனுபவித்துவிட வேண்டுமென்று அவருடைய இறந்த உடலை 3 நாட்களாக வைத்திருந்து 100க்கும் அதிகமான ஆண்கள் இறந்த கிளியோபெட்ராவின் உடலுடன் பாலியல் வைத்து கொண்டார்கள். அதோடு கிளியோபெட்ராவின் வாழ்க்கை எகிப்திலிருந்து நிறைவு பெற்றது. நீங்களும் கிளியோபெட்ராவின் வாழ்க்கை வரலாறுகளை அறிந்திருப்பின் அவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள்.